ஹாய் ஹலோ பிரதர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு மோகோ ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஈவெண்ட் வந்து வரப்போகுது. அந்த ஈவெண்ட்டில் வந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட ஐட்டம் வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுக்க போகிறாங்க. முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா வந்து இதுவரைக்கும் நம்மளுக்கு லாம்போனிக்கான ஸ்கின் வந்து இதுவரைக்கும் ஃப்ரீயாக கொடுத்ததே கிடையாது. லெஜெண்டரி ஸ்கின் அதுவும் இந்த தடவை வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக லெஜெண்டரி ஸ்கின் வந்து கொடுக்க போகிறாங்க. வேற லெவல் ஸ்கின்னு அதோட இன்னும் நிறைய ரிவார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த மோகோ ஈவெண்ட் மூலமாக வந்து ஃப்ரீயாகவே வந்து கிடைக்க போகுது. என்னென்ன வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க, என்னென்ன ரிவார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதோட வந்து நம்மளுக்கு அடுத்து வரப்போகிற வெப்பன் ராயல் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வந்து வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் வந்து ஆன் பண்ணி ஆல் ஆப்ஷனில் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சாதிக்கணும்னு நினைச்சா கூட சாதிக்க முடியாம போகுது, ஏன்னா சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வேற சோதனை தான் பெரிய வேதனை. அப்படின்னா நீ சாதிக்கணும்னு சொல்ல வர அப்படின்னு யார் சொன்னா? நான் உன்ன நினைச்சேன்னா அதை அடையாம விட மாட்டேன். நான் யாரு? ஃபஸ்ட்டு வந்து இந்த மோகோ ஈவெண்ட்டோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு பேட்ச் அப்டேட்டுக்கும் வந்து ஏதோ ஒரு கேரக்டரை வந்து அவேக்கன் பண்ணி எடுக்கிற மாதிரி வந்து கொண்டு வருவாங்க. அதே மாதிரி இந்த தடவை கொண்டு வந்திருக்க கேரக்டர் தான் வந்து மோகோ. இந்த மோகோ கேரக்டர் தான் வந்து நம்மளுக்கு இந்த தடவை அவேக்கன் பண்ணி அதோட ஹை லெவலுக்கு வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு மோகோவை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாகவே வந்து இருக்க போது. இதுவரைக்கும் எத்தனையோ கேரக்டர் அவேக்கனிங் கேரக்டர் வந்து விட்டுட்டாங்க, ஆனால் எந்த கேரக்டர் விட்றப்பவும் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு கிராண்டாக ஒரு ஈவெண்ட் வச்சு அதுக்குன்னு ஒரு ஈவெண்ட் வந்து செப்பரேட்டாக வச்சது கிடையாது. ஆனால் இந்த தடவை என்ன அப்படின்ட்டு வந்து தெரியல, இதுக்காக தனியாக ஒரு ஈவெண்ட் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த ஈவெண்ட் மூலமாக நம்மளுக்கு ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் வந்து நல்ல நல்ல ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்க போகுது. அதெல்லாம் என்ன ரிவார்ட்ஸ் அப்படின்னு தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட இந்த மோகோ ஈவெண்ட்டுக்கான கேலண்டரும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கேலண்டரில் இருக்க ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போது. அத்தனையுமே வந்து லெஜெண்டரி ரிவார்ட்ஸ், ரெண்டு அவதார் பேனர் வந்து கிடைக்குது, ஒரு லெஜெண்டரி பேட் ஸ்கின்னு, ஒரு ஃபீமேல் காஸ்டியூமு, லூட் பாக்ஸு, பேரஷூட்டு, பால்கோ பெட்டுக்கு ஸ்கின்னு, ஒரு பின்னு, அதுக்கப்புறம் வந்து அவேக்னிங் ஸ்டோனு, ஒரு பேக் பேக்கான ஸ்கின்னு, அதுக்கப்புறம் வந்து அவேக்னிங் கேரக்டர், அதுக்கப்புறம் வந்து அந்த லெஜெண்டரி லாம்போனி ஸ்கின்னு, அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரெனேடுக்கான ஸ்கின்னு, அப்புறம் எக்ஸ்ட்ரா சம் டோக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அத்தனை ரிவார்ட்ஸுமே வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இப்போ எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்குது, எந்தெந்த எஃபெக்டில் வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம இப்போ ப்ரீவியூவாக வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க வேண்டியது இந்த ஈவெண்ட்டோட மெயினான அவேக்னிங் கேரக்டர் மோகோ தான். இந்த மோகோ கேரக்டர் வந்து நம்மளுக்கு இப்படி தான் இருக்க போகுது. இதோட பவர் என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் மட்டும்தான் தெரியும். இது பார்க்குறதுக்கு வந்து அந்த அவேக்னிங் கேரக்டருக்கும் நார்மலான கேரக்டருக்கும் வந்து இந்த ட்ரெஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க. கலரை மட்டும் லைட்டாக மாற்றி விட்டுருக்காங்க. அப்புறம் வந்து மண்டையோட கலரையும் லைட்டாக மாற்றிருக்காங்க. மூஞ்சில் கொஞ்சம் லிப்ஸ்டிக் அடிச்சு விட்ருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. பவர் வந்து நம்மளுக்கு கேரக்டர் வந்து வந்ததுக்கப்புறம் தான் வந்து தெரிய வரும். அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரிவார்டு ஃப்ரீ ரிவார்டாக கிடைக்க போகிற இந்த பேன் ஸ்கின். இந்த பேன் ஸ்கின் வந்து ஒரு லெஜெண்டரி பேன் ஸ்கின். எஃபெக்ட் வந்து லைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. பின்னாவடியே வந்து மோகோவோட ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு அவதார் வந்து கிடைக்குது. இந்த அவதார் வந்து பார்க்குறதுக்கு என்னமோ கசகசன்னு இருக்குது, அவ்வளோக்கு வந்து ஒர்த் இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஒரு பேனர் வந்து கிடைக்குது. இந்த பேனர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தான் இருக்குது. அவதார் நல்லா இல்லை, பட் பேனர் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு பேட் ஸ்கின். இந்த பேட் ஸ்கின்னுமே வந்து லெஜெண்டரி ஸ்கின்னு தான். இந்த பேட் ஸ்கின் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கறத விட இந்த ஸ்கின்னே இருக்குது, நார்மலாக இருக்கிற பேட்டையே லைட்டாக வந்து கலர் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்தா அதில் வந்து எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு தூக்கிட்டு ஓடுறதுக்கு வந்து நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்றபடி பெருசு பெருசாக கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஈவெண்ட்டோட ஹீரோயின் ஃபீமேல் காஸ்டியூம். இந்த காஸ்டியூம் தான் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிற காஸ்டியூம். காஸ்டியூம் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். கண்ணுக்கட்ட ஏதோ ஷவப்பாக மைய போட்டு விட்ருக்கானோ, வாயிலையெல்லாம் லிப்ஸ்டிக் போட்டுட்ருக்காங்க, அப்புறம் கண்ணாடி கொடுத்துருக்காங்க. இந்த கண்ணாடி ஃபுல் அண்ட் ஃபுல் வயலட் கலருக்கு நல்லா தான் இருக்குது. ஹேர் ஸ்டைல் வந்து உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஷூ வந்து சும்மா நார்மலான ஷூ தான் கொடுத்துருக்காங்க. ஃபேண்ட்டுமே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதில் ஒரு நார்மலான ஃபேண்ட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு லெஜெண்டரி காஸ்டியூம் மொத்தத்தில். அப்புறம் வந்து டாப் வந்து கொஞ்சம் எஃபெக்டோடு வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் வந்து ஆகோ ஓஹோ அப்படின்னு புகழ்கிற அளவுக்குலாம் வந்து இல்லை, ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லூட் பாக்ஸ். இந்த லூட் பாக்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது. லூட் பாக்ஸில் வந்து எஃபெக்ட் இருக்குது, ஆனால் ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்க்குறதுக்கு மொக்கையாக தான் இருக்குது. அடுத்து பேரஷூட். இந்த பேரஷூட் சொல்கிற ஒன்றும் இல்லை, வழக்கம் போல் அந்த மோகோ கேரக்டர் வந்து மேலே போட்டு கொடுத்துட்டானுவோ.
அடுத்து வந்து நம்மளுக்கு கிடைக்க போற பின்னு கொஞ்சம் இந்த தடவை டிஃப்ரெண்டாகவே கொடுத்துருக்காங்கன்னு தான் வந்து சொல்லி ஆகணும். கொஞ்சம் ஏதோ பார்க்குறது நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபால்கோக்கான ஸ்கின், இந்த ஃபால்கோக்கான ஸ்கின்னும் வந்து நல்லா தான் இருக்கு. ஆனால் இது வந்து இதை பெற்று நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை, எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும் மேக்ஸிமம். அதனால வந்து கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல், ஃப்ரீயாக கொடுக்கறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து ஒரு லெஜெண்டரி ஸ்கேட் போர்டு வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இப்போல்லாம் வந்து நிறைய லெஜெண்டரி சர்ஃப் போர்டு வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதே வகையில் இதுவும் கொடுத்துருக்காங்க. எஃபெக்ட் வந்து உண்மையாக நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு பேக் பேக்கான ஸ்கின், வேறு லெவல் பேக் பேக், உண்மையாக சொல்ல போனால் செமையாக எஃபெக்ட்டும் கொடுத்துருக்காங்க. கலர் மட்டும் வந்து பூரா வயலட் ரோஸ் மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா சின்னதாக இருக்கும் பார்க்குறக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் தான் சொல்லி ஆகணும். மூணு லெவலுமே வந்து பார்க்குறக்கு நல்லா தான் இருக்குது, ஏன்னா ஃபஸ்ட் ரெண்டு லெவலில் எஃபெக்ட் இல்லை. நெக்ஸ்ட் வந்து இந்த லாம்போகினிக்கான ஸ்கின், எல்லாருக்கும் முக்கியமான ஒரு ஸ்கின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து இது வரைக்கும் வந்து நம்மளுக்கு லாம்போகினிக் வந்து லெஜெண்டரி ஸ்கின் கொடுத்ததே இல்லை. எஃபெக்ட்டும் வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. முன்னாடி லைட் எரியுது, பின்னாடி லைட் எரியுது, அப்புறம் வந்து சைட்லேயும் எஃபெக்ட் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நம்மளுக்கு ஒரு கிரெனேட் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிரெனேட் ஸ்கின் வந்து ஷோ இன் லாபி, அதனால் வந்து கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லி ஆகணும். அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து எஃபெக்ட்டும் வந்து நல்லா தான் இருக்குது. இந்த ரிவார்டு எல்லாம் இப்போ பார்த்த எல்லா ரிவார்டும் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது. அடுத்து வந்து இந்த ஈவெண்ட் வந்த உடனேயும் வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங் பேஜ் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். லாக்அவுட் பண்ணி நம்ம ஃபேஸ்புக் லாகின் பண்ணுற பேஜ் வந்து இப்படி தான் வந்து இருக்க போகுது. பார்க்குறக்கு வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஈவெண்ட்டோட இன்டர்ஃபேஸ், ஈவெண்ட்டுக்குள்ளே போகிறப்போ வந்து நம்மளுக்கு இப்படி தான் வந்து ஷோ ஆகும், நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேக்கர் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதெல்லாம் பார்த்துருவோம். என்ன டைமண்ட் பிடுங்கறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அந்த டைமண்ட் பிடுங்குற லிஸ்ட்டில் வந்து இருக்கிறது இந்த ஒரு பேக் பேக்குக்கான ஸ்கின். டாப் அப் ஈவெண்ட்டில் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். நம்மளுக்கு வந்து இந்த பேக் பேக் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு வந்து நல்லாயிருக்கு, இருந்தாலும் வந்து ரொம்பவே பெருசாக இருந்த மாதிரி வந்து இருக்குது. ஆனால் செகண்ட் லெவல் வந்து நல்லாயிருக்கு. செகண்ட் லெவல் ஃபஸ்ட் லெவல் வந்து தாறுமாறாக கொடுத்துருக்காங்க, தேர்ட் லெவல் மட்டும் பெருசாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பேஸ் டுவலுக்கான லெஜெண்டரி ஸ்கின், இதுதான் வந்து நம்மளுக்கு அடுத்து வரப்போகிற வெப்பன் ராயல். இது வரைக்கும் நம்மளுக்கு ஸ்பேஸ் டுவலுக்கு லெஜெண்டரி ஸ்கின் வந்து கிடையாது, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்கின். அதுவும் வெப்பன் ராயலில் வந்து வரப்போது டபுள் டேமேஜ் சிங்கிள் மேகசின் வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து அக்யூரசி மைனஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஏயுஜி ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த கன் ஸ்கின்னுக்கான ஒரு பேர் ஸ்கின். இதுவும் வந்து ஓரளவுக்கு பவர் வந்து மொக்க தான், இருந்தாலும் ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு அந்த கொடுவாக்கட்டிக்கான ஸ்கின் வந்து விட்ருக்காங்க. ஃபஸ்ட் டைம் விட்ருக்க லெஜெண்டரி ஸ்கின்னு, வேறு லெவலில் விட்ருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். எஃபெக்ட்டும் தாறுமாறாக இருக்குது, பார்க்குறக்கே வந்து அப்படியே அட்டகாசமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். அப்புறம் வந்து ஒரு ஸ்கைவிங்குக்கான ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஃப்ரீ கிடையாது, எல்லாம் டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டில் தான் வந்து வரப்போகுது. அடுத்து ஒரு பேக் பேக்குக்கான ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இந்த பேக் பேக் ஸ்கின்னை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். இருந்தாலும் வந்து பின்னாடி ஏதோ சிலிண்டர் கட்டி விட்ட மாதிரி இருக்குது. ரெண்டாவது லெவல் பார்க்குறதுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது, எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. கலர் மட்டும் சேஞ்சு, மோக்கோ வந்து பின்னாடி ஒரு பொம்மையை செஞ்சு உட்கார வச்சுட்டாங்க. ஃபஸ்ட் லெவலுமே ஃபஸ்ட் லெவலே இவ்வளோ பெருசாக கொடுத்துருந்தீங்களா, அட பாவிகளா பாவிகளா. நெக்ஸ்ட் வந்து ஒரு லெஜெண்டரி பைக் ஸ்கின், இதுவும் வந்து நம்மளுக்கு டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டில் தான் வரப்போகிறது. பார்க்குறக்கு வந்து எஃபெக்ட் நல்லா தான், ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. ரொம்ப எஃபெக்ட் இல்லை, பார்க்குறக்கு ஒரு டீசெண்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து ஒரு லூட் பாக்ஸ், லூட் பாக்ஸும் வேறு லெவலில் இருக்குது. நம்மளுக்கு மொக்க மொக்க ரிவார்டெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துப்பட்டு நல்ல ரிவார்டு போகிறா டைமண்ட் பிடுங்குறக்கு, அதுக்கு தனியாக இதுக்கு தனியாக க்ரியேட் பண்ணுவாங்க போல இருக்குது. அடுத்து வந்து நம்மளுக்கு இந்த மோக்கோ ஈவெண்ட்டில் ஒரு எமோட் வந்து விட போகிறாங்க. எமோட் உண்மையாக இந்த எமோட் தான் வேறு லெவலில் இருக்குல்ல. எனக்கு வந்து இந்த எமோட் வந்து உண்மையாகவே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்படியே ஏதோ ட்ரோனை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. உண்மையாகவே எனக்கு பிடிச்சிருக்கு. எத்தனை பேருக்கு இந்த எமோட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த ஈவெண்ட்டோட ஹீரோ வந்துட்டார். இந்த ஹீரோ வந்து நம்மளுக்கு ஃபேடர் வீலில் வருவார் அப்படிங்கிறது வந்து என்னோடய கணிப்பு. இந்த ஈவெண்ட்டில் வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குப்பா. இந்த ஹேர் ஸ்டைலுக்கு வேணால் இந்த காஸ்ட்யூம் எடுக்கலாம். மற்றபடி எதுவும் எனக்கு ஒர்த்தாக தெரியல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து ஷூ கண்ட்ராவியாக இருக்குது, பேண்ட்டு ஏதோ ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் ஷர்ட்டு ஷர்ட்டெல்லாம் ஓகோ ஈஃபோன்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா. பின்னாடி தொலை தொலைன்னு நல்லா தொங்க விட்ருக்காங்க, எஃபெக்ட் கையில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் காஸ்ட்யூமும் நான் அதே மாதிரி தான் இருந்துச்சு, அப்படியே வந்து படிச்சிங்க நீங்கள் பார்த்து விட்டாங்க, மேல் காஸ்ட்யூமாக மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஈவெண்ட்டில் கொடுக்க போகிற க்ளூ வால், இது வந்து டாப் அப் ஈவெண்ட்டில் வரக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. க்ளூ வால் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குதுன்னு சொல்லலாம், இருந்தாலும் வந்து கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஈவெண்ட்டில் இன்னும் சில காஸ்ட்யூம்லாம் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது கன்ஃபார்ம் ஆகலை. அதனால் வந்து நான் இதில் அப்டேட் பண்ணல. அது கன்ஃபார்ம் ஆகிச்சு அப்படின்னா வந்து அந்த ஒரு ஈவெண்ட்டும் இதில் வந்துச்சு அப்படின்னா வந்து அந்த ஈவெண்ட்டுக்கான காஸ்ட்யூமும் வந்து நான் எல்லாத்தையும் எடுத்து போடுறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய அப்டேட்ஸ் வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி போடுற எந்த அப்டேட் வீடியோ வந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா அப்டேட்டும் நீங்கள் சீக்கிரம் வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இது வரைக்கும் எந்த ஒரு வீடியோவும் ஃபேக்கான வீடியோ எதுவும் போட்டதில்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.